சமத்துவ நீதி இணையதள தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். முக்கிய செய்திகள். ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கொரோனா குறைந்து வருவதாக போலியாக காட்ட தமிழக அரசு முயற்சி. முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும். அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்கம் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை. விரிவான செய்திகள். ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டத்தில் தற்போதைய நிலை தொடரும் என்றும் வருகின்ற 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோய் நாளுக்கு நாள் அதிகரித்து இருப்பதால் இந்த ஊரடங்கு ஏற்கனவே 3 முறை நீட்டிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் வருகின்ற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மேலும் ஊரடங்கு படிப்படியாக விலக்குவதற்கு பரிந்துரை செய்ய அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு ஆலோசனைப்படி 25 மாவட்டங்களுக்கு தளர்வு வழங்கப்படுகிறது என்றும் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் தற்போது உள்ள 50% பணியாளர்களை 100% பணியாளர்களாக உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று தமிழக முதல்வர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொரோனா குறைந்து வருவதாக போலியாக காட்ட தமிழக அரசு முயற்சி. முக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மே மாதம் 7ஆம் தேதி 14102 என்ற அளவில் இருந்த பரிசோதனைகளின் அளவு படிப்படியாக குறைந்து 16ஆம் தேதி தகவல்படி 8270 என குறைந்துள்ளது. பரிசோதனை செய்யும் அளவு அரசு கிட்டத்தட்ட 40% குறைத்துள்ளது. அதனால் நோய் தொற்று குறைந்து வருவதாக போலியாக காட்ட தமிழக அரசு முயற்சிக்கிறது என்று திமுக தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முக ஸ்டாலின் தமது அறிக்கையில் குற்றச்சாட்டு கூறியுள்ளார். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும். அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்க தலைவர் சி கருணாகரன் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முடித்திருத்துவோர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு தலா 2000 ரூபாய் கொரோனா நிவாரண உதவித்தொகை தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். அதில் நலவாரியத்தில் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் உதவித்தொகை வழங்க முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்கம் தமிழக முதல்வர் பரந்த மனப்பான்மைக்கு பாராட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழக முதல்வர் பத்திரிகையாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க அறிவித்த உத்தரவின்படி அரசு அங்கீகார அட்டையும் அரசு அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் மாத வார இதழ்களில் பணிபுரியும் மாவட்ட தாலுகா நிருபர்கள் சுமார் 70% நபர்களுக்கு அரசு அங்கீகார அட்டையும் அரசு அடையாள அட்டையும் கிடையாது. செய்தி நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டை மட்டுமே வைத்துள்ளார்கள். இதனால் அரசு வழங்கும் உதவித்தொகை பெற இயலாமல் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே முடித்திருத்துவோர் நலவாரியத்தில் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் உதவித்தொகை வழங்குவது போல மாத வார இதழ்களில் பணிபுரியும் மாவட்ட தாலுகா நிருபர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர் சங்க தலைவர் சி கருணாகரன் தமது கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செய்திகள் முடிவடைந்தன. நன்றி.